ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பார்க்க போறோம்னா தமிழ்நாடு கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு சில முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட்லாம் வெளியிட்டிருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவு ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம தமிழகம் முழுதும் முழு ஊரடங்கு மற்றும் நோய் தடுப்பு நடவடிக்கையை தீவிரப்படுத்துவது குறித்து அனைத்து மாவட்ட கலெக்டருக்கு கூட நாளை தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்த போகிறாரு. நம்ம தமிழகத்தில் இந்த கொரோனா தொற்று பரவல் ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா புதிய உச்சத்தை வந்து அடைந்து வருது. கடந்த சில நாட்களாக 2000க்கும் அதிகமான பாதிப்புகள்லாம் பதிவு செய்திருக்கு. ஸோ அதனால் அதிக பாதிப்புகளை சந்திக்கும் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்டங்களை மட்டும் கடந்த ஜூன் 19 முதல் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டது. அதுக்கப்புறம் மதுரையில் பார்த்தீங்கன்னா 4 முதல் 7 நாட்களுக்கு வந்து முழு ஊரடங்கு அமல்படுத்தியிருக்காங்க. மேலும் சில மாவட்டங்களை வந்து இந்த கொரோனா தாக்கம் அதிகரித்திருக்கு. முக்கியமாக திருவண்ணாமலை, வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் அதிகரித்திருக்கு. குறிப்பிட்ட சில மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த ஊரடங்கு போடப்படுவதால் ஓரளவு மட்டுமே பயன் தருதான். அதனால் தமிழகம் முழுவதும் கடுமையான ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டால் மட்டுமே அதிகரித்து வரும் இந்த கொரோனா பரவல் பார்த்தீங்கன்னா கட்டுப்படுத்த முடியும் என அரசு வட்டாரங்கள் இருந்து தகவல் வெளியிருக்கு. இந்நாளை நோய் தடுப்பு நடவடிக்கை தீவிரப்படுத்துவது, இந்த முழு ஊரடங்கு அமல்படுத்துவது பற்றி நாளை காலை 10 மணிக்கு காணொலி மூலமாக அனைத்து மாவட்ட கலெக்டர் கூட தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்துகிறாரு. இந்த ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் மாநிலம் முழுவதும் ஊரடங்கு குறித்து அறிவிப்பு வெளியாகும் என தகவல் வெளியாயிருக்கு. அடுத்த தகவல் என்னன்னா, பேங்க் அக்கௌண்ட் கூட ஆதார் இணைத்தால் 5000 ரூபாய் கடன் வசதி பெற முடியும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கு. இந்த பிரதான் மந்திரி ஜன்தன யோஜனா கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 2014 ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அனைத்து தரப்பு மக்களையும் பேங்க்ல வந்து லிங்க் பண்றது, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிநபருக்கும் குறைஞ்சது வந்து ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்க வேண்டும் என்பதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமா ஒவ்வொரு குடிமகனும் அரசு வழங்கும் அனைத்து நிதி மானியங்களையும் வங்கி திட்டங்களையும் நேரடியாக அணுக முடியும். இந்த திட்டத்தின் கீழ் தோங்கப்படும் கணக்குகளுக்கு ரூபே டெபிட் கார்டு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் கொடுப்பாங்க. இந்த ஜன்தன் கணக்கு கூட ஆதார் இணைக்காவிட்டால் 5000 ரூபாய் கடன் பெற வசதி வந்து பயனாளர்களாக பெற முடியாது என மத்திய அரசு தெரிவித்திருக்கு. இந்த ஜன்தன் பேங்க் அக்கௌண்ட்ல ஓவர் டிராஃப்ட் வசதிக்கு தகுதி பெற ஒரு புதிய ஜன்தன் கணக்கை வைத்திருப்பவர்களாம் முதல் 6 மாசத்துக்கு ஒரு குறிப்பிட்ட மினிமம் பேலன்ஸ் வந்து கண்டிப்பா மெயின்டைன் பண்ணா மட்டும்தான் இந்த அக்கௌண்ட் உடையவர்களுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி பெற முடியும் தெரிவித்திருக்காங்க. ஜன்தன் கணக்கு திறக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கை வைத்திருப்பவர்கள் ஆதார் இணைக்கப்பட்டால் 5000 ரூபாய் வரை ஓவர் டிராஃப்ட் வசதி பெற முடியும் என மத்திய அரசு தெரிவித்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு விபத்துக்கான காப்பீடும் கொடுக்கறாங்க. இந்த கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு 130,000 வரை தற்செயலான மரண காப்பீடு வழங்கப்படுகிறது. இந்த பதிவு மூலமா நான் கொடுத்த அனைத்து தகவலும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். இது பற்றிய உங்களோட கருத்துக்கள், டவுட் எதுனா இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.